என்னதான் சாம்பார் குருமா கறி குழம்புன்னு இருந்தாலும் இந்த இட்லி தோசைக்கு இது போல் ஒரு சட்னி இருந்தால் தாங்க செம்மையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு பானஸ் கிச்சன் தமிழ் இதுக்கு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா நாலு எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு தான் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா எடுத்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டும் பூண்டு ஒரு நாலு பல்லு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு உடச்சக்கல்ல எடுத்துக்கலாம் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு உடச்சக்கல்ல அதையும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பில் எடுத்துக்கலாம் அப்போ அந்த சட்னி வந்து ஒரு க்ரீன் கலரில் நமக்கு கிடைக்கும் இது கூட கொத்தமல்லியும் லைட்டாக சேர்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா இந்த தேங்காய் வந்து இது போல் குட்டி குட்டியாக நான் ஓகே இல்லைன்னா துருவி கூட எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா இது போல் நைஸாக அரைக்கணும் அரைச்சட்டித்துக்கு ஒரு தாலிப்பு அருமையான தாலிப்பு கொடுத்துடலாம் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன் இதெல்லாமே போட்டு சூப்பராக தாளிச்சாச்சு பாருங்கள் கைஸ் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இப்போ நான் சொன்ன இன்கிரீடியண்ட்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் இதை வச்சு நீங்கள் இந்த அருமையான தேங்காய் சட்னி செய்யலாம் எப்போவுமே நம்ம செய்கிற தேங்காய் சட்னி டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ணுவோம் சில நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க சட்னி சுத்தமாக டேஸ்ட் இல்லைன்னு அது மாதிரி இந்த டைமில் வந்து நீங்கள் இது போல் நான் சொன்ன மாதிரி எல்லா ஐட்டமும் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான சட்னி நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம் இப்போ இந்த கெட்டி சட்னியில் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டா கூட அது கொஞ்சம் தண்ணி சட்னியாக சூப்பராக இருக்கும் அதுவுமே இட்லி தோசைக்கு செம மச்சாக இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த சட்னி தாங்க இது போல் தேங்காய் சட்னி நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட்ருப்போம் ஆனால் நம்மளே வீட்டில் இது போல் செய்யலாம் இந்த கெட்டி சட்னிக்கு நம்ம தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நல்லா வாசனையாக தாளிக்கணும் அப்போ தான் இந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டும் மனமும் வரும் தாளிக்கும் போது கொஞ்சமாக நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அது போல் கூட சேர்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் தேங்காய் சட்னிக்கு காஞ்ச மிளகா வச்சும் செய்யலாம் இப்போ நான் வச்ச நாலு பச்சை மிளகாக்கு பதில் அஞ்சு காஞ்ச மிளகா வச்சும் செஞ்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பானஸ் கிச்சன் தமிழ் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்